வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். மேட்ரிக்ஸ் தியரியில் ஒரு அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி டூ பை டூ மேட்ரிசஸ், ஏ வந்து 1 4 3 12 இருக்குது, பி வந்து 1 2 -1 1 இருக்குது. க்வெஸ்சன் வந்து இன்வர்ஸ் ஆஃப் பிஏ என்ன, பிஏவோட இன்வர்ஸ் என்ன அப்படிங்கிறது க்வெஸ்சன். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசி 3 ஆப்ஷன்ஸ்லேயும் ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி மட்டும் இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேட்ரிக்ஸ் தியரியில் ஒரு மேட்ரிக்ஸுக்கு எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வர்ஸ், அதாவது ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், எப்போன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவாக இருந்தால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஏ இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, இது டெஃபினேஷன். ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து டிவிஷனில் வரதுனால தான் அது நான் ஜீரோவாக இருக்கிறப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ஒரு மேட்ரிக்ஸ் ஏவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏ இன்வர்ஸ் அதுக்கு இல்லை. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி சிங்குலர்னா இஃப் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0, அதர்வைஸ் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அதுக்கு பேர் நான் சிங்குலர். ஸோ இதெல்லாம் பேசிக். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் ஃபார்ம் கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ் ஏ பி சி டி அப்படின்னு இருக்கு. அதனுடைய அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, அந்த 2x2 மேட்ரிக்ஸுடைய அட்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டயக்னல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு டயக்னல் எலிமெண்ட்ஸ்னு பேர், ஏடிஏ டிஏன்னு மாற்றிக்கலாம், ஆன்டி டயக்னல்னு சொல்லுவோம், அதனோட சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஏவோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஏவை கேல்குலேட் பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அதிலிருந்தே நம்ம எழுதிக்கலாம், டயக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஆன்டி டயக்னலோட சைனை மாற்றணும். அப்போ 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். அஃப்கோர்ஸ் இன்னொரு ப்ராப்பர்ட்டி, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அதனுடைய இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் அது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ இன்வர்ஸ் ஆர் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக ஏவோட சைஸ் என்னன்னு இருந்தால் இது ஐ என் அப்படின்னு எழுதுவாங்க, யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஏவுக்கு எத்தனை இன்வர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இன்வர்ஸ் ஆஃப் எனி மேட்ரிக்ஸ் இஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட்னா அது யூனிக்காக தான் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுவும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே, இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு வருவோம். கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் ஏ பி, க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஏவோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மேட்ரிக்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், ஏபி 2 மேட்ரிசஸ் இருந்தது அப்படின்னா அதனுடைய ப்ராடக்ட் ஏபியோட இன்வர்ஸ் அப்படின்னா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இன்வர்ஸ்னு வரும்போது அதை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுவோம், ஏபியோட ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இங்கே க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்வர்ஸ் ஆஃப் பிஏ அதாவது பிஏவோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ். ஓகே, இப்போது ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் பிஏவோட இன்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங்ஃபுல்.
suppose A inverse இல்லனா B inverse எதாவது ஒன்று அங்கே exist ஆகல அப்படின்னாவே inverse of B அப்படிங்கிறது does not exist. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏ இருக்குது பி இருக்குது, ஏவோட மேட்ரிக்ஸை நான் எழுதிக்கிறேன் 1 4 3 12. இதனுடைய டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ இதனோட வேல்யூ பார்த்தா 12 - 12 வரும், இதனோட வேல்யூ வந்து 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ ஏ இன்வர்ஸ்னு வரும்போது 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை இங்கே கண்டுபிடிக்கல, ஆனால் டிட்டர்மினன்ட் ஏ 0 ஆனதுனால 1 by 0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போது இன்வர்ஸ் இங்கேயே நான் சொல்லிடலாம், அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ ஏவோட இன்வர்ஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னா பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாலும் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ் அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ரிசல்ட், பிஏவோட இன்வர்ஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. அஃப்கோர்ஸ் பிஏ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பி ஈக்குவல் டு 1 2 - 1 1 கொடுத்துருக்காங்க. இதனோட டிட்டர்மினன்ட்டுன்னு வரும்போது 1 + 2 வந்துடும், 3, அது நாட் ஈக்குவல் டு 0. பி இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ என்னால் பி இன்வர்ஸை இங்கே டிஃபைன் பண்ண முடியும். அப்போ பி இன்வர்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பி. பியோட அட்ஜாயின்னு வரும்போது என்ன வரும்னா டயக்னலாக இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறீங்க, 1 1 அப்படியே தான் வரும். ஆன்டி டயக்னலாக சைனை மட்டும் மாற்றுறீங்க. இதுதான் பியோட இன்வர்ஸ், பி இன்வர்ஸ். ஆனால் ஏவோட இன்வர்ஸை என்னால் டிஃபைன் பண்ண முடியாது, காரணம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 ஆகிடுச்சு. இப்போது பிஏவோட இன்வர்ஸ் எனக்கு வேணும்னா அதனோட வேல்யூ பை ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ், பிஏ ஹோல் இன்வர்ஸ்னா அது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ். பி இன்வர்ஸுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஆனால் ஏ இன்வர்ஸு டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ் அப்படிங்கிறத என்னால் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் பிஏவோட இன்வர்ஸ், அதாவது இன்வர்ஸ் ஆஃப் பிஏ. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் பிஏ அப்படிங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடையாக இருக்கும், இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரீசன், 2 ஏபின்னு இருந்தது, அதில் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலைனாலும் அதனுடைய ப்ராடக்டோட இன்வர்ஸு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த கணக்குக்கு சரியான விடை. இது போன்ற மேலும் பல கணக்குகளுக்கு நம்ம இந்த சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.